നമസ്കാരം ഈ അടുത്ത നാളുകളിലാണല്ലോ പാക്കറ്റ് ഐറ്റങ്ങൾക്ക് അതായത് ബ്രാൻഡഡ് ഐറ്റങ്ങൾക്ക് 5% ജി എസ് ടി നടപ്പിലാക്കി എന്ന് പറഞ്ഞു വലിയ പ്രതിഷേധവും പ്രക്ഷോഭമൊക്കെ ഉണ്ടായത് ഈ ജി എസ് ടിയുടെ പേരും പറഞ്ഞുകൊണ്ട് എന്നാൽ യഥാർത്ഥത്തിൽ 5% കൂട്ടേണ്ടതിന് പകരം അതിലും കൂടുതൽ കൂട്ടി ആ പഴി കൂടി ജി എസ് ടിയുടെ മണ്ടക്കിട്ടുകൊണ്ടാണ് കേരളവും തമിഴ്നാട് പോലെയുള്ള സംസ്ഥാനങ്ങൾ ഇതുവരെയും കളിച്ചുകൊണ്ടിരുന്നത് തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് അതായത് തമിഴ് പിണറായി എന്നറിയപ്പെടുന്ന സ്റ്റാലിൻ്റെ കുറച്ച് എം പിമാർ നമ്മുടെ ലോക്സഭയിലും രാജ്യസഭയിലുമൊക്കെ ഉണ്ട് കുറേ ദിവസം ഇവരുടെയൊക്കെ ആവശ്യം ധനമന്ത്രി നിർമ്മല സീതാരാമൻ ഇതിന് മറുപടി പറയണം എന്നായിരുന്നു നിർമ്മല സീതാരാമൻ ആണെങ്കിൽ തമിഴ് തമിഴ്നാട്ടുകാർ കൂടിയാണ് അവർക്ക് നന്നായിട്ട് തമിഴും അറിയാം അപ്പോൾ പിന്നെ ഇവർക്കുള്ള മറുപടി തമിഴിൽ തന്നെ ആയിരിക്കട്ടെ എന്ന് വെച്ചു ഈ മറുപടി പക്ഷേ അവർ ഇങ്ങനെയായിരിക്കുമെന്നും ഇത് തങ്ങൾക്ക് താങ്ങാൻ പറ്റാത്തതായിരിക്കുമെന്നും സ്വപ്നത്തെ പോലും വിചാരിച്ചില്ല ഇനി എന്താണ് ആ മറുപടി എന്നല്ലേ കണ്ടു നോക്കാം பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேலதான் டாக்ஸ் போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சில் அது மத்திய அரசு போடல மோடி ஐயா போடல ஜிஎஸ்டி கவுன்சில் உங்க மந்திரியும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் தான் நிர்ணயாச்சு அதுல 5% தான் பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேல வரி போடணும் இன்னைக்கு பப்ளிக்கா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்க ஐட்டம் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் 1 kg தயிர் வாங்கினா 100 ரூபா பழைய ரேட்டு அதுக்கு மேல 5% டாக்ஸ் போட்ட பிறகு அது 105 ரூபா ஆகணும் ஆனா நீங்க என்ன விலைக்கு விற்கிறீங்க 120 5% ஜிஎஸ்டி கவுன்சில் போட சொல்லிச்சு ஆனா நீங்க எவ்வளவு போடுறீங்க 1 2வது லஸ்ஸி அதாவது இனிப்பா இருக்கக்கூடிய மோர் 27 ரூபாய்க்கு விற்க வேண்டியது பழைய ரேட்டு 5% ஜிஎஸ்டி டாக்ஸ் போட்ட பிறகு பிராண்டட் ஐட்டம் போட்ட பிறகு அது 28 ரூபா 35 காசா இருக்கணும் ஆனா நீங்க 30 ரூபாய்க்கு விற்கிறீங்க ஜிஎஸ்டி மேல பழி போட்டுட்டு நீங்க ஹையர் ரேட்டை போடுறீங்க மக்களுக்கு பாரம் சுமத்துறீங்க அதே மாதிரி பட்டர் மில்க் மோர் அதே மாதிரி மோர் 10 ரூபாய்க்கு விற்க வேண்டியது மோர் அது மேல 5% டாக்ஸ் போட்டா அது 10 ரூபா 50 காசு ஆகணும் 12 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்கிறீங்க இன்னைக்கு அது எப்படி நியாயம் ஜிஎஸ்டி கவுன்சில் மேல போட்டுக்கிட்டு நீங்க அதிக விலைக்கு விற்கிறீங்க பழி ஜிஎஸ்டி மேல ஆனா ஜிஎஸ்டினா மத்திய அரசுன்னு சொல்றீங்க மத்திய அரசு இல்ல உங்க அமைச்சர் தான் உட்கார்ந்து இருந்தாரு அதே ஜிஎஸ்டி கவுன்சில் ஏகமானதாக எல்லாரும் சேர்ந்து யுனானிமஸா எடுத்த டிசிஷன் இதுல புதுசா ஏழைகளுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே பண்ணல சார் சோ ஒவ்வொரு ஐட்டம்லயும் ஜிஎஸ்டி கவுன்சில் 5% போடுங்க பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேலனா நீங்க 5% மேல போட்டுட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் மேல பழி சொல்றீங்க இது தப்பு பர்டிகுலர்லி தமிழ்நாடுனே போலே கி இத்தனை சாரே பாக்கி ஹே ஓ தேதோ தமிழ்நாடுக்கு ஜிஎஸ்டியில கொடுக்க வேண்டியது ஜூன் மாசம் ஒரே ஒரு மாசத்துக்கு தான் நிலுவையில் இருக்கு அதுவுமே 2493 கோடி தான் அதை விட ஜாஸ்தி எதுவுமே இல்லை ஒரு தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்லை எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் அது பெண்டிங் பெரிய பெரிய அம்பானி அதானிக்கு தான் நீங்க எல்லாம் பண்றீங்க அரே பையா உங்க நாட்டில் தமிழ்நாட்டில் 59 MOU சைன் ஆயிருக்குது 35,000 கோடிக்கு டேட்டா சென்டர் செட்டப் பண்றீங்க அதானியோட சேர்ந்துக்கிட்டு சார் கொஞ்சம் அவங்க பேசும்போது நான் கேட்கணும் அவங்க பேசுற ஒவ்வொன்னையும் நான் கேட்கணும் ஆனா பதில் கொடுக்க வந்த போது தடுத்து நிறுத்துறது நல்ல அரசியல் இல்ல தடுத்து நிறுத்துறது நல்ல அரசியல் இல்ல நான் கொடுக்கிற பதில கேட்டுதான் ஆகணும் நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டா இருந்தேன் இப்ப வரைக்கும் நவம்பர் மூணாம் தேதி 2021ல பெட்ரோல் மீது இருக்கக்கூடிய வரிய 5 ரூபாய் குறைச்சாரு மோடி ஐயா டீசல் மீது இருக்கக்கூடிய வரிய 10 ரூபாய் குறைச்சார் அதே மாதிரி மே 2021ல் அது நவம்பர் 2021 மே 2022ல் மத்திய அரசு திரும்பவும் பெட்ரோல் மேல இருக்கக்கூடிய வரி 9 ரூபாய் 50 பைசா குறைச்சாங்க
டீசல் மேல 7 ரூபா குறைச்சாங்க அதே நாள் எல்பிஜி உஜ்வலா கஸ்டமர்ஸ்க்கு 200 ரூபா மானியம் கொடுக்கறதாவும் அனௌன்ஸ் பண்ணாங்க सिर्फ एक हमारे तमिल आई डोंट नो इफ यू आर गेटिंग द ट्रांसलेशन हो रहा है ठीक है मगर सर तमिलनाडु तेजल के मुन्नाडी डीएमके अरस अमेकर के मुन्नाडी आवंगलोडे तेजल मैनिफेस्टो ले अंजुरुवा पेट्रोल ना नांगो करेपों எலெக்ஷன்ல ஜெயிச்சு அரசு அமைச்சா 5 ரூபாய் குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி டீசல்ல 4 ரூபாய் குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதை தவிர சார் ஐ எம் கண்டினியூங் சார் ஸ்டேட் கவர்மெண்ட் அதே மாதிரி Sir, I'm not allowed to talk. I don't want interruptions. State government, Adhe Madri, Nooruva LPG cylinder ke subsidy manyam kudukuru. Apdin kuda sonnaru. Sir, konjo. So, Nooruva manyam kudukardagavum vaakurudhi kudutanga. அதே சமயம் சார் இது ரெண்டும் நடந்துருச்சு சார் ஐ கான்ட் ஷவுட் சார் ஐ அம் வெரி வீக் சார் திஸ் இஸ் அவுட்ரேஜஸ் அவங்க பேசும்போது நான் கேட்கணும் அவங்க பேசுற ஒவ்வொன்னையும் நான் கேட்கணும் ஆனா பதில் கொடுக்க வந்த போது தடுத்து நிறுத்துறது நல்ல அரசியல் இல்ல தடுத்து நிறுத்துறது நல்ல அரசியல் இல்ல நான் கொடுக்கிற பதில கேட்டுதான் ஆகணும் நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் இப்ப வரைக்கும் மாநில மந்திரிஜி If I'm like before, I can talk shouting. I'm not able to shout now, sir. आपकी बात ही रिकॉर्ड में जा रही है, उनकी बात रिकॉर्ड में नहीं जा रही. This is purposely trying to disturb me because I'm telling the truth. If they have objection, they should speak afterwards. Thank you. இன்னும் கேட்டு போங்க தேங்க்யூ சார் ஏ வாட் இஸ் திஸ் சார் ஏ கியா ஹே சார் ஏ கியா ஹே சார் सर क्योंकि तमिल में इतना स्पष्ट बोले कि हमारे सरकार बच्चे के पेंसिल के ऊपर दूध के ऊपर मैं जरूर इसको भी तमिल में कहना चाह रही हूं सर चाहे वो इधर नहीं है बाहर जाके सुन लें वो गलत बोलने वाले विषय उनके मैनिफेस्टो में जो प्रॉमिस किया उन्होंने वो नहीं किया ऊपर से हमसे पूछ रहे और ये भी एक दुख की विषय मैं बोलना चाह रही हूं जब पत्रकार लोग जाकर के उनसे पूछे आपके मैनिफेस्टो में आपने बोला आप क्या कम नहीं किया क्यों नहीं किया केंद्र सरकार दो बार ये कर चुके हैं आप क्यों नहीं किया उस समय
எங்க மத்திய அரசு குறைச்சிட்டாங்க வரிய நீங்க ஏன் குறைக்கல ஒரு தரம் இல்ல ரெண்டு முறை குறைச்சிட்டாங்க நீங்க ஏன் குறைக்கலன்னு கேட்டதுக்கு அவங்க அமைச்சர் சொல்றாங்க பதில் நாங்க டேட் சொன்னோமா நாங்க சொன்னோம் அவ்வளவுதான் கியா ஹம்னே குச்சு டேட் தியா ஹே கியா வி செட் இட் தட்ஸ் ஆல் தாரிக் நே போலா நா ஜப் கட் கரேங்கே அரே மேனிஃபெஸ்டோ மே போலா केंद्र सरकार दो बार काटा आपने कम नहीं कर रही हो और जब आप पूछ रहे हैं मीडिया आप जवाब ये दे रहे हैं कि हमने डेट थोड़ी ना दिए करेंगे ये जवाब है सर और वो लोग बोल रहे हैं मुझे अरोगेंट आई डोंट माइंड इफ यू वांट टू कॉल मी अरोगेंट मगर जवाब जनता के लिए जो आज मैं बोलने वाली थी क्रोकोडाइल टीयर्स मगर शायद वो ऑब्जेक्शनेबल लिस्ट में पार्लियामेंट्री अनपार्लियामेंट्री में निकाला गया मगर वही हो रही है मुदल कणीर वड़च कद मध्य कुरेपांगा आना ना कुरेक माटें रेट सोने ना ओके सर और दूसरा सर ये भी वो बोले और वो भी उनके हाउस में भी बोले कि डीजल का तो हम करने के लिए बोले मगर हम कर नहीं सक रहे हैं क्योंकि हमारे पास कितने लोग डीजल उपयोग कर रहे हैं नंबर नहीं है इसीलिए हम जो वायदा दिया कम करने के लिए वो कर नहीं पा रहे हैं इसीलिए कि हमारे पास नंबर नहीं है सो आखिर कुछ भी कटौती नहीं हुई केंद्र सरकार के द्वारा दो बार कटौती होने के बाद भी वो कम नहीं किए और आज खड़े होकर के हमसे बार बार पूछ रहे कि पेट्रोल डीजल एलपीजी को भी सब्सिडी देने के लिए बोले कि हम नहीं देंगे सो मध्य अरसु मेल कुट्रचाट्टु वेक्कुरदुक्कु मुन्नाडि नींग उंग वाक्कुरुदिय एन निरवेट्रलेन्रद एडुत्तु सोल्लणुम रेंडु मुरै नांग कुरच्च परु कूड नींग कुरैक्कल और इवन वर्स आज पाल वेला कुरंजु जास्ती पण्णिट्टींग दूध के ऊपर आपने डाल दिया जीएसटी कहने वाले तमिल डीएमके के नेतागण को मैं पूछ रही हूं मान लीजिए हमने क्लियरली बोले ब्रांडेड दूध के ऊपर लगेगा लूस में दूध खरीदो कुछ जीएसटी नहीं है और केंद्र सरकार को इतना टिप्पणी करने वाले डीएमके सरकार क्या किया है सर वो ब्रांडेड आइटम्स के ऊपर मैं बोल रही हूं लूस के ऊपर तो कुछ नहीं कर सकते उसके ऊपर टैक्स नहीं है ये लीजिए मान लीजिए एक केजी का दही खरीदना है डीएमको को बता रहा है तो उनकी भाषा में बता हाँ मध्य अर्स मैंने इवड़ कोमा जीएसटी पोटिटिंग सोल रहे डीएमके பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேலதான் டாக்ஸ் போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சில் அது மத்திய அரசு போடல மோடி ஐயா போடல ஜிஎஸ்டி கவுன்சில் உங்க மந்திரியும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் தான் நிர்ணயாச்சு அதுல 5% தான் பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேல வரி போடணும் இன்னைக்கு பப்ளிக்கா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்க ஐட்டம் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் 1 kg தயிர் வாங்கினா 100 ரூபா பழைய ரேட்டு அதுக்கு மேல 5% டாக்ஸ் போட்ட பிறகு அது 105 ரூபா ஆகணும் ஆனா நீங்க என்ன விலைக்கு விக்கிறீங்க 120 5% ஜிஎஸ்டி கவுன்சில் போட சொல்லிச்சு ஆனா நீங்க எவ்வளவு போடுறீங்க 1 2வது லஸ்ஸி அதாவது இனிப்பா இருக்கக்கூடிய மோர் 27 ரூபாய்க்கு விற்க வேண்டியது பழைய ரேட்டு 5% ஜிஎஸ்டி டாக்ஸ் போட்ட பிறகு பிராண்டட் ஐட்டம் போட்ட பிறகு அது 28 ரூபா 35 காசா இருக்கணும் ஆனா நீங்க 30 ரூபாய்க்கு விற்கிறீங்க ஜிஎஸ்டி மேல பழி போட்டுட்டு நீங்க ஹையர் ரேட்ட போடுறீங்க மக்களுக்கு பாரம் சுமத்துறீங்க அதே மாதிரி பட்டர் மில்க் மோர் அதே மாதிரி மோர் 10 ரூபாய்க்கு விற்க வேண்டியது மோர் அது மேல 5% டாக்ஸ் போட்டா அது 10 ரூபா 50 காசு ஆகணும் 12 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்கிறீங்க இன்னைக்கு அது எப்படி நியாயம் ஜிஎஸ்டி கவுன்சில் மேல போட்டுக்கிட்டு நீங்க அதிக விலைக்கு விற்கிறீங்க பழி ஜிஎஸ்டி மேல ஆனா ஜிஎஸ்டி மத்திய அரசு சொல்றீங்க மத்திய அரசு உங்க அமைச்சரும் தான் உட்கார்ந்து இருந்தாரு அதே ஜிஎஸ்டி கவுன்சில்
ஏகமனதாக எல்லாரும் சேர்ந்து யுனானிமஸா எடுத்த டிசிஷன். இதல புதுசா ஏழைகளுக்கு கஷ்டம் கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே பண்ணல சார். சோ ஒவ்வொரு ஐட்டம்லயும் ஜிஎஸ்டி கவுன்சில் 5% போடுங்க. பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேலனா நீங்க 5% மேல போட்டுட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் மேல பழி சொல்றீங்க, இது தப்பு. சார், நவ் ஐ கம் டு தி ஜெனரல் இஷ்யூஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஐ வாண்ட் டு டெல் யூ தி ரீசன்ட் டிசிஷன் டேக்கன் இன் தி ஜிஎஸ்டி கவுன்சில் ஆன் மில்க் ஆர் எனி அதர் ஐட்டம் have all been discussed by the GST Council in full detail. I just want to highlight the fact that any GST Council decision is a decision of the GST Council in which all the ministers are present. 2/3 unka voting hota hai, 1/3 central government ka. Voting nahi hua, consensus mein decision hua. Main sirf ye baat rakhna cha rahi hu. കണ്ടല്ലോ കേട്ടല്ലോ, ഓരോന്നും അക്കമിട്ട് നിരത്തി പറയുകയാണ് നിർമ്മലാ സീതാരാമൻ. യഥാർത്ഥത്തിൽ 5% ജി എസ് ടിയും കൂടെ ചേർത്താൽ എത്ര രൂപ ആകുമോ അതിലും പിന്നെയും കൂട്ടിയിട്ടാണ് ഈ തമിഴ്നാടും കേരളവും പോലെയുള്ള സംസ്ഥാനങ്ങൾ സാധാരണ ജനങ്ങളെ പിഴിഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നത്. എന്നിട്ട് ഇവർ പറയുന്നതോ അതും കേന്ദ്ര സർക്കാർ ജി എസ് ടി കൂട്ടിയത് കൊണ്ടാണെന്ന്. ഇനി ആ ജി എസ് ടി കൗൺസിലുള്ള ആർക്കെങ്കിലും ഇതിൽ എതിർപ്പുണ്ടായിരുന്നോ എന്ന് ചോദിച്ചാലോ, ആർക്കും എതിർപ്പില്ലായിരുന്നു എന്ന് റിപ്പീറ്റ്, ആർക്കും എതിർപ്പില്ലായിരുന്നു താനും. എന്നാലോ കേന്ദ്ര സർക്കാരിൻ്റെ മണ്ടയ്ക്കോട്ട് ഇതെല്ലാം കൂടെ ചേർത്ത് വെച്ചുകൊണ്ട് ആ ജി എസ് ടിയുടെ പേരിൽ യഥാർത്ഥത്തിൽ 5% പിരിക്കേണ്ടതിന് പകരം 10% അതിൽ കൂടുതലൊക്കെ പിരിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ് ഇവരെന്നാണ് നിർമ്മലാ സീതാരാമൻ്റെ ഈ വാക്കുകളിൽ നിന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ പറ്റുന്നത്. എത്ര കാലം ഇങ്ങനെ ജനങ്ങൾക്ക് വിഡ്ഢിവേഷം കെട്ടിക്കൊണ്ടിരിക്കാൻ പറ്റും എന്ന് ചിന്തിക്കേണ്ടത് നാം ഓരോരുത്തരാണ്. വെബ് ഡെസ്ക്, തത്തുമായി ന്യൂസ്. Thank you.